ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசிப்பா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசியில் ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போறோம், பார்ட் 1. ஓகேங்களா? நிலக்கண்ணி வெடிகளுக்கு காரணமான வாயுக்கள். நிலக்கண்ணி வெடி இருக்கு இல்லையா, நிலத்தில் இருக்கக்கூடிய கண்ணி வெடி, அந்த இதுக்கு காரணமான வாயுக்கள் மீத்தேன் மற்றும் காற்று. வளிமண்டலம் இல்லை என்றால் பகலின் நேரம் என்னாகும்? பகலோட நேரம் குறைஞ்சிரும். வளிமண்டலம் இல்லை அப்படின்னா பகலில் இருக்கக்கூடிய டே டைம் இருக்குல்ல, டே டைம் வந்து குறைஞ்சிரும். பொதுவாக பயன்படுத்தப்படும் களைக்கொல்லி எதுன்னு 24D. பொதுவாக பயன்படுத்தப்படும் களைக்கொல்லி 24D. சமையல் எரிவாயுவில் கலந்திருப்பது பியூட்டேன் மற்றும் புரோப்பேன். சமையல் எரிவாயு இருக்குல்ல, அதாவது கேஸ் சிலிண்டர், அதில் இருக்கிறது பியூட்டேன் மற்றும் புரோப்பேன். ஓகேவா? ஸோ சமையல் எரிவாயு வந்து கேஸ் லீக் ஆச்சுன்னா ஸ்மெல் வரும் இல்லையா, அதுக்காகவே அந்த ஸ்மெல் வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து ஒரு கேஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன கேஸ்னு நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா நார்மலாக எரியருக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் வந்து ஸ்மெல் வராது. ஸோ அது லீக் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஸ்மெல் தெரியாது இல்லையா. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரா ஒரு கேஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த கேஸோட வேலை என்னென்னா அது ஜஸ்ட் ஒரு ஸ்மெல் மட்டும்தான். அதனால தான் நம்மளுக்கு அந்த ஸ்மெல் தெரியுதும். நம்ம போய் சப்போஸ் கேஸ் ஓப்பனாக இருக்குது இல்லை சிலிண்டர் வந்து ஆஃப் பண்ணாமல் இருக்குது, கேஸ் லீக் ஆகுது அப்படிங்கிறது வந்து எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம், அந்த ஸ்மெல்லை வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். நார்மலாக வந்து எரிக்கிறதுக்கு தேவையான கேஸ் வந்து அந்த ஸ்மெல்லே இருக்காது, எந்த ஸ்மெல்லுமே இருக்காது. ஸோ லீக் ஆகிட்டே இருந்தால் ஃபுல்லாக காலி ஆகிடுவே, நம்மளுக்கும் தெரியாது ஸ்மெல் இல்லாதனால. அந்த ஸ்மெல்லுக்காகவே இன்னொரு எக்ஸ்ட்ரா கேஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த கேஸ் வந்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணி அதுக்குரிய ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் யார் ஃபஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. மணல் மற்றும் நாப்தலின் கலவையை பிரிக்கும் முறை பதங்கமாதல். மணல் மற்றும் நாப்தலின் கலந்திருக்கக்கூடிய அந்த கலவையை வந்து பிரிக்கக்கூடிய முறை வந்து பதங்கமாதல். தனிம அட்டவணையில் மேலிருந்து கீழே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா மின்னேற்பு திறன் குறையும். தனிம அட்டவணையில் மேலிருந்து கீழே செல்லும் போது மின்னேற்பு திறன் குறையும். அனைத்து ஆர்கானிக் தனிமங்களிலும் இருப்பது ஹைட்ரஜன் மற்றும் கார்பன். அனைத்து ஆர்கானிக் தனிமங்களிலும் இருப்பது ஹைட்ரஜன் மற்றும் கார்பன். ஹைட்ரஜன் ஒரு அலோகம். ஹைட்ரஜன் வந்து ஒரு அலோகம். கேன்சர் சிகிச்சையில் பயன்படுத்தப்படுவது எதுனா சிஸ்பிளட்டின். கேன்சர் சிகிச்சையில் பயன்படுத்தப்படுவது சிஸ்பிளட்டின். எதிர்வினை ஊக்கியாக உதவுவது எது? எதிர்வினை ஊக்கியாக உதவுவது கிளிசரின். எதிர்வினை ஊக்கியாக உதவுவது கிளிசரின். வேலையின் அழகு ஜூ. வேலையினுடைய அழகு என்னது? ஜூ. தொலைநோக்கியை கண்டறிந்தவர் அவர் தொலைநோக்கி என்பது கலீலியோ. தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர் யாரு? கலீலியோ. கண்ணீர் புகைவாயுவில் உள்ளது எது? கண்ணீர் புகைவாயுவில் உள்ளது குளோரோபிக்ரின். குளோரோபிக்ரின். கண்ணீர் புகைவாயுவில் உள்ளது எது? குளோரோபிக்ரின். விமான சக்கரத்தில் எந்த வாயுவை கொண்டு நிரப்பப்படுகிறது? ஹீலியம். விமான சக்கரத்தில் எந்த வாயுவை கொண்டு நிரப்பப்படுகிறது? ஹீலியம். ஹைட்ரஜன் குண்டு செயல்படும் தத்துவம் வந்து ரெண்டு தத்துவம் இருக்கு. ஹைட்ரஜன் குண்டு வந்து அணுக்கரு இணைவு மற்றும் அணுக்கரு பிளவு. அணுக்கரு இணைவு மற்றும் அணுக்கரு பிளவு, இது ரெண்டு தத்துவத்தையும் பயன்படுத்தி தான் ஹைட்ரஜன் குண்டு செயல்படுது. அறை வெப்பத்தில் திரவம் அல்லாத தனிமம் மெக்னீசியம். அறை வெப்பத்தில் திரவமா இல்லாத தனிமம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம். அறை வெப்பநிலை அப்படிங்கிற வெப்பம்ங்கிறது ஜஸ்ட் ரூம் டெம்பரேச்சர். பூமியின் வயதை கணக்கிடும் முறை யுரேனியம் முறை. பூமியோட வயசு எவ்வளோ அப்படிங்கிறது எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்கன்னா யுரேனியம் முறையில் கண்டுபிடிக்கிறாங்க. ஏஜி என்ற வேதியியல் குறியீடு கொண்ட தனிமம் எது? ஏஜி என்ற வேதியியல் குறியீடு கொண்ட தனிமம் சில்வர். இதுவே ஏயு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கோல்டு. ஏஜி அப்படின்னா சில்வர், ஏயுன்னு போட்டிருந்தாங்கன்னா கோல்டு. ஒளி டிராஸ் மூலம் பரவாது. ஒளி வந்து வெற்றிடத்தில் பரவாது. எந்த ஒளி? இந்த ஒளி குண்டுலி போட்டிருக்காங்கன்னா அது வந்து சவுண்டு. சவுண்டு வந்து வெற்றிடத்தில் பரவாது. ஏன்னா சவுண்டு வந்து எப்பவுமே காற்று மூலமாக தான் பரவுது. அந்த காற்றில் இருக்கக்கூடிய நுண்ணிய அணுத்துகள்கள், ஒரு அணுத்துகள்லேருந்து இன்னொரு அணுத்துகளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது எனர்ஜி. அப்படி தான் எனர்ஜி இதாகி, ஒருவேளை காற்றே இல்லாத வெற்றிடத்தில் நம்ம பேசணும் அப்படின்னா கேட்காது. வளிமண்டல அடுக்கில் ரேடியோ அலைகள் டேஸ் என்ற அலைகள் மூலம் பிரதிபலிக்கப்படுகிறது. அயனோஸ்பியர். மேலே வந்து வளிமண்டல அடுக்கில் வந்து 4-5 அடுக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியர், அயனோஸ்பியர் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ அலைகள், ரேடியோ வேவ் இருக்கு இல்லையா,
அந்த ரேடியோ வேவ்ல எது மூலமா நம்மளுக்கு இதாக பிரதிபலிக்குது, ரீச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனோஸ்பியர். ஓகே, ஒன்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். நில கண்ணி வெடிகளுக்கு காரணமான வாயுக்கள் மீத்தேன் மற்றும் காற்று. வளிமண்டலம் இல்லை என்றால் பகலின் நேரம் என்னாகும்? குறையும். பொதுவாக பயன்படுத்தக்கூடிய களைக்கொல்லி 24D. சமையல் எரிவாயில் கலந்திருப்பது பியூட்டேன் மற்றும் புரோப்பேன். மணல் மற்றும் நாப்தலின் கலவையை பிரிக்கும் முறை பதங்கமாதல். தனிம அட்டவணையில் மேலிருந்து கீழே செல்லும் போது மின்னேற்பு திறன் குறையும். அனைத்து ஆர்கானிக் தனிமங்களிலும் இருப்பது ஹைட்ரஜன் மற்றும் கார்பன். ஹைட்ரஜன் ஒரு அலோகம். கேன்சர் சிகிச்சையில் பயன்படுத்தக்கூடியது சிஸ்பிளட்டின். எதிர்வினை ஊக்கியாக உதவுவது கிளிசரின். வேலையின் அளவு ஜூல். தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர் கலிலியோ. கண்ணீர் புகை வாயுவில் உள்ளது எது? குளோரோபிக்ரின். கண்ணீர் புகை வாயுவில் இருக்கக்கூடியது குளோரோபிக்ரின். விமான சக்கரத்தில் எந்த வாயுவை கொண்டு நிரப்பப்படுகிறது? ஹீலியம். ஹைட்ரஜன் கொண்டு செயல்படும் தத்துவம் அணுக்கரு பிளவு மற்றும் அணுக்கரு இணைவு. அறை வெப்பத்தில் திரவம் அல்லாத தனிமம், ரூம் டெம்பரேச்சர்ல திரவம் இல்லாமல் இருக்கக்கூடிய தனிமம் மெக்னீசியம். பூமியின் வயதை கணக்கிடும் முறை யுரேனியம் முறை. ஏஜ் என்ற வேதியியல் குறியீடு கொண்ட தனிமம் சில்வர். ஏயு அப்படின்னா கோல்டு. ஒளி டேஸ் மூலம் பரவாதுன்னா வெற்றிடத்துல பரவாது. வளிமண்டல அடுக்கில் ரேடியோ அலைகள் எந்த அலைகள் மூலம் பிரதிபலிக்கிறது? அயனோஸ்பியர். அயனோஸ்பியருங்கிற லேயர் இருக்கும், ஒவ்வொரு லேயர் இருக்கும். இப்போ கிலோமீட்டர் பேஸ் பண்ணி ஒவ்வொரு லேயர் இருக்கும். அந்த லேயரில் அயனோஸ்பியருங்கிற லேயரில் தான் ரேடியோ அலைகள் வந்து பிரதிபலிக்குது நம்மளுக்கு. ஓகே ஓகே தேங்க்யூ.